ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோண்டா சிபி 350 ஆர்எஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹோண்டா சிபி 350 ஆர்எஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பைக் டைப் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்கிராம்பிளராக இருக்குது. நல்ல ஒரு லுக் வைஸும் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஹோண்டா ஹைனஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரியான லுக்கை தான் கொடுத்துருக்காங்க ஹோண்டா. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இன்ஜின் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ சிபி 350 ஆர்எஸ்லேயும் அதோட இன்ஜின் குவாலிட்டி எப்படி இருக்குது என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஹோண்டா ஹைனஸும் சரி, சிபி 350 ஆர்எஸும் சரி, எதுக்கு ஒரு காம்படிட்டராக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350க்கும் மற்றும் ஜாவா 42க்கும் ஒரு காம்படிட்டராக லான்ச் பண்ணியிருக்காங்க ஹோண்டா. ஸோ கலர்வைஸ் வந்து மொத்தம் ரெண்டு வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து பேர்ல் எல்லோ வித் பிளாக், தென் ரேடியன்ட் ரெட் அப்படின்னு சொல்லி மொத்தம் ரெண்டு விதமான கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பேர்ல் எல்லோ வித் ரெட் அண்ட் பேர்ல் எல்லோ வித் பிளாக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிசைனும் ஓவராலாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியான இருக்குது. அதோட டெயில் லைட் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக, அதாவது ஒரு நேக்கடு ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டெயில் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விங் வந்து நல்லா விரிஞ்சு வர்றது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ஹோண்டா சிபி 350 ஆர்எஸ்க்கான லுக்கு. தென் இதோட இன்ஜின் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 348.36cc 4-stroke ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸ் பவர் பார்த்திங்க அப்படின்னா வந்து 21.7 PS அட் 5500 RPM, மேக்ஸ் டார்க் வந்து 30 Nm டார்க் அட் 3000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நல்ல ஒரு இன்ஜின் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெட் மல்டிப்ளேட் கிளச் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்லிப்பர் கிளச் ஒன்றும் கொடுக்கல. ஸோ 5-speed கியர் பாக்ஸ் தான், ஒரு 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் க்ரூசர் பைக் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ப்ராடான ஒரு நல்ல லாங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குது ஹோண்டா சிபி 350 ஆர்எஸில். சஸ்பென்ஷன் வந்து நல்லா லாங்காக இருக்கனால உங்களுக்கு அந்த ட்ராவலிங் வந்து உங்களுக்கு ஒரு மேடு பள்ளத்தில் ஏறும் போதும் இல்லை ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறும்போதும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக ரொம்ப டீசெண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டெலஸ்கோப்பிக் சஸ்பென்ஷனும் ரியலில் வந்து ஒரு டிம் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு டீசெண்டான சஸ்பென்ஷனும் இருக்குது அப்படின்னு கரெக்டாக அந்த க்ரூசர் பைக் ஏற்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க. தென் டைமென்ஷன் செட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 liter ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா வந்து 179 kg. 179 kg அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு ஹேண்டிங் பண்ணக்கூடிய ஒரு பைக்காக தான் இருக்குது, ஓவர் வெயிட்டெல்லாம் கிடையாது. சீட் ஹைட் பார்த்திங்கன்னா 800 mm, ஷார்ட் ரைடர்ஸ்க்கும் டால் ரைடர்ஸ்க்கும் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சீட் ஹைட்டாக தான் இருக்குது. ஃபியூயல் கெப்பாசிட்டி 15 liter டேங்க் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஹைனஸ் இதெல்லாம் வந்து நல்லா நமக்கு ஹைவேகளுக்கு நல்ல ஒரு லாங் ட்ரிப் எடுத்துகிட்டு போகக்கூடிய பைக்காக இருக்கிறதுனால ஒரு 15 liter ஃபியூயல் டேங்க் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஹெட்லைட்டும் சரி, டேர்ன் லைட்டும் சரி, ரியர் லைட்டும் சரி, நல்ல ரீச்சிபிலிட்டியோட நல்ல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எல்இடி யூனிட் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்இடி யூனிட் வந்து இன்னமும் பைக்குக்கு வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குது. சீட் நல்ல பில்டிங், சீட் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது, நல்ல ஒரு சூப்பரான சீட்ஸோட கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க ஹோண்டா. தென் டயர் செட்டப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ல வந்து ஒரு 100 mm 90 mm டயர், ரியரில் வந்து ஒரு 150 mm 70 mm டயர் கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ராடான வீல் செட்டப் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு வந்து டியூப்லெஸ் டயர் வித் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போக் வீல் டியூப் கொடுக்காமல் என்ன தான் ஒரு நமக்கு ஒரு விண்டேஜ் பைக் மாதிரி இருக்கிருந்தாலுமே உங்களுக்கு ஒரு டியூப்லெஸ் டயரும் அலாய் வீலும் கொடுத்துருக்குறது இன்னும் நல்ல சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறது உங்களுக்கு. ஸோ பிரேக்கிங் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் டிஸ்க் வித்து 310 mm, ரியர் டிஸ்க் வித் 240 mm வித் டுவல் சேனல் ஏபிஎஸோட வருது. டுவல் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சூப்பரான அப்டேட்டாக இருக்குது. ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரேக்கிங் இஷ்யூஸ் அப்படிங்கிற ஸ்கிட்டான வாய்ப்புகளோட ரொம்பவே சான்ஸ் கம்மி. டுவல் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அட்டகாசமான விஷயமா இருக்குது ஹோண்டா 350 ஆர்எஸில். பிகாஸ் ஒரு 350cc வர்றப்போ நல்ல ஒரு பிக்கப்பாகி போகக்கூடிய ஒரு பைக்காக இருக்கனால டுவல் சேனல் ஆப்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிரேக்கிங் செட்டப் பொறுத்த வரைக்கும் அந்த டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து இன்னுமே நல்ல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜை கொடுக்குது ஹோண்டா சிபி 350 ஆர்எஸ்க்கு. தென் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வரைக்கும் பொறுத்த வரைக்குமே போத் அனலாக் அண்ட் டிஜிட்டலில் இருக்குது. ஸ்பீடோ மீட்டர் வந்து அனலாகில் தான் இருக்குது, பட் ட்ரிப் மீட்டர் ஆகட்டும் ஓடோ மீட்டர் எல்லாமே டிஜிட்டலில் இருக்குது. நல்ல டீட்டெயில்டான இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வித பிரச்சனையுமே இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து என்ன தான் ஒரு செமி டிஜிட்டலாக இருந்தாலுமே நல்ல டீசெண்டான ஒரு கிளியர் கட்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலாக இருக்குது. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது, உங்களுக்கு ட்ரிப் மீட்டர், ஓடோ மீட்டர், தென் இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் கீ, இது எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக, லோ ஃபியூயல் இண்டிகேட்டர் எல்லாமே வந்து ரொம்ப டீசெண்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஹோண்டா சிபி 350 ஆர்எஸ்
பைக்ஸை பற்றி நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ரிவ்யூ. ஸோ இதே மாதிரி மேலும் எந்த பைக் ரிவ்யூக்கும் பைக் இன்ஃபர்மேஷனுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன்லேயே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.